ஜெயலலிதாட்ட டம்மியாக இருக்கும்போது வடதமிழகத்தில் உள்ள வன்னியர் அல்லாத பிற ஜாதிகள் இவங்களை பார்த்தது வேற, இப்போ இவங்களை பிற ஜாதிகள் பார்க்கறது வேற. அவர் இந்த அணி தோத்ததுக்கு பாஜகவும் பாமகவும் காரணம் நினச்சிக்கிட்டு சி வி சண்முகத்தை வச்சு பாஜகவையும் பாமகவையும் விமர்சனம் பண்ணுறாருங்கிற ஜாதிவாரி கணக்கெடுப்புக்காக குலசேகரன் கமிட்டின்னு ஒன்று போட்டு அதை இது பண்ணி அவர் பண்ணுவாருன்னு பார்த்தா திடீர்னு ஜாதிவாரி கணக்கெடுப்பை குப்பை கூடையில் தூக்கி போட்டுக்கிட்டு ஒரு முடிவு எடுத்தாருன்னா எடப்பாடி பழனிசாமியால் எடப்பாடியில் தாக்கு பிடிச்சிருக்க முடியல. நான் சி வி சண்முகத்தை டிடிவி தினகரன் பழைய எண்ண ஓட்டத்தோடு கிண்டல் அடிக்கிறார். பழையத்தில் திருமாவளவன் தப்பு செய்யற மாதிரி நடிப்பாரு, தவிர தப்பு பண்ண மாட்டார். அவரும் கில்லாடி தெரியும். இப்போ இதை கரெக்டாக பேசி அனுபவம் இல்லைன்னா நீங்க அதிமுக எடப்பாடி பழனிசாமி இல்லைன்னு ஸ்ட்ராங்காக பாமகவை ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காருன்னா 6% போயிடுவாரு டிடிவி தினகரன் நினைச்சாருல. டிடிவி தினகரன் இன்னும் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் மோடி எதிர்பார்க்கார், அதுல மாற்றம் இல்லை. பைதன் பாலிடிக்ஸ் நேர்களுக்கு வணக்கம். நம்ம கூட மூத்த அரசியல் திறனாய்வாளர் ரவீந்திரன் துரைசாமி சார் இருக்காரு. சார் வணக்கம். சார் வணக்கம். கோகல் சார், அது எப்படி சார் தமிழக அரசியலில் நீங்கள் ஒரு விஷயத்தை கணிக்கிறீங்க, அது அப்படியே நடக்குது. நேற்று வந்து டிடிவி அவர்கள் அமமுகவோட இது நடந்தது, அவங்களோட இதில் அவர் பேசும்போது நம்ம இன்டர்வியூலேயே பேசி நீங்கள் சொன்ன ஒரு விஷயத்த வந்து அவர் வந்து வலியுறுத்தி பேசியிருக்காரு. இந்த மாதிரி வந்து வடதமிழகத்தில் இவங்க இல்லைனா பாமக இல்லைனா அதிமுகவில் ஜெயிக்க முடியாது, எடப்பாடியால் ஜெயிக்க முடியாது நீங்கள் சொன்னீங்க. அது வந்து அவர் நேற்று அப்படியே பேசியிருக்காரு. இதை பற்றின உங்களோட கருத்து சார்? நாம் இந்த புள்ளியில் எப்படி அணுகிறோம்னா, லீடர்கள் தங்கள் நன்மைக்கு எப்படி மூவ் பண்ணுவாங்கங்கிற அந்த புள்ளிக்குள்ளே இருந்து நாம் அந்த விஷயத்தை அணுகிறோம். குறிப்பாக டிடிவி தினகரன் அவர்கள் வந்து பாமகவின் முக்கியத்துவத்தை வந்து ரொம்ப தெளிவாக எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிறாரு. இதுவே எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து ஒரு ரீதிங்கிங்கை கொடுக்கும். அவர் பாமக இல்லாமல் நீங்கள் சி வி சண்முகத்தையும் கே பி முனிசாமி வச்சு என்ன செய்ய முடியுங்கிற ஒரு கேள்வியை தெளிவாக கேட்டிருக்கிறாரு. எனக்கு அதில் கொஞ்சம் மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தாலும் கூட அதில் முடிவெடுக்க வேண்டியவர் வந்து எடப்பாடி பழனிசாமி தான். எடப்பாடி பழனிசாமி ஆரம்பத்தில் என்ன நினச்சாருன்னா, பாமக இல்லாமலே நம்ம அந்த கூட்டணியை கொண்டு போயிடலாம்னு நினச்சாரு. அதனால தான் அவரோட மேனேஜர்ஸ் வந்து ஊடகங்களில் திருமாவளவன் வர்றாரு, திருமாவளவனுக்கு 4 சீட்டு கொடுக்குறாங்க, திருமாவளவனுக்கு 4 சீட்டு கொடுக்குறாங்கங்கிற பொய்யான இட்டுக்கட்டிய ஒரு தோற்றத்தை உருவாக்கணுங்கிற ஒரு செய்தியை வெளியிட்டாங்க. திருமாவளவனும் அதுக்கு வந்து திமுக வர்சஸ் அதிமுகன்னு இல்லாத ஒன்று, அது எப்போவே முடிஞ்சு போன ஒரு கதை. பல ஃபேக்டர்ஸ் உள்ள வந்துட்டு திமுக வர்சஸ் அதிமுகங்கிறது அக்டினை பொருள், ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் தான். அப்போ அதில் வந்து பாமக வர்சஸ்ஸு விடுதலை சிறுத்தைகள், பாஜக வர்சஸ்ஸு மைனாரிட்டிஸு, நாம் தமிழர் வர்சஸ் பிறமொழியாளர்கள், அப்போ இதெல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ளே களத்துக்குள்ளே வந்துட்டு. இதையும் தாண்டி எடப்பாடி பழனிசாமியின் ஆதிக்கம் வர்சஸ் அதர் காஸ்ட்டு, அப்போ சி வி சண்முகம் கே பி முனுசாமி இவங்க ஜெயலலிதாட்ட டம்மியாக இருக்கும்போது வடதமிழகத்தில் உள்ள வன்னியர் அல்லாத பிற ஜாதிகள் இவங்களை பார்த்தது வேற, இப்போ இவங்களை பிற ஜாதிகள் பார்க்கறது வேற. ஆனால் டிடிவி தினகரன் வந்து பழைய புள்ளியில் இருந்து தான் அந்த விஷயத்தை பேசுகிறாரு. அதனால் நான் அதில் டிடிவி தினகரன் கருத்துல இருந்து நான் சி வி சண்முகம் கே பி முனிசாமி விஷயத்தில் நான் மாறுபடுறேன். பட் இந்த புள்ளிக்குள்ள எடப்பாடி பழனிசாமி எப்படி முடிவெடுக்க போறாருங்கிறது தான் பெரிய கேள்விக்குறி. முத கட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி என்ன நினைச்சாருன்னா, இவங்க திமுக கூட்டணியிலே போய் சேர்ந்துட்டா நல்லதுன்னு நினச்சாரு. அவர் என்ன பேசினார்னா, அவரோட ஸ்டேட்மெண்ட்டு தான், அவங்க மாறி மாறி கூட்டணி அமைக்கக்கூடியவங்க, அவங்களே கூட்டணி விட்டு விலகிட்டாங்க, அவங்க திமுக கூட்டணியில் சேர்ந்துட்டாங்கன்ட்டார். ஆமாம், இப்போ ஜாயின் பண்ணிட்டாங்க. அது போய் அப்போ அது எப்படி முக ஸ்டாலின் அவர்கள் வந்து தனக்கு லாபம் தரக்கூடிய ஒரு இதை விட்டுட்டு இன்னொரு அரசியலுக்கு போவார்? அப்போ இவர் ஆசைப்படுறார் எடப்பாடி பழனிசாமி பாமக அங்கே போய் சேர்ந்துட்டா அது ஒரு பொருந்தா கூட்டணி ஆயிரும். அன்புமணி பின்னாடி திரண்டவங்கள்லாம் ஸ்டாலினோட அன்புமணி பெரிய திறமையான சீஃப் மினிஸ்டர், ஸ்டாலின் அன்புமணியை ப்ரொஜெக்ட் பண்ணி பாங்கி மூலால் பாராட்டப்பட்டவர், பெரிய ஹெல்த் மினிஸ்டராக இருந்தவர், பல மொழி புலமை பெற்றவர், அப்படி இப்படின்னு அந்த ப்ரொஜெக்ஷனில் வந்து ஓட்டு, அது அங்கே போனால் வந்து பொருந்தா கூட்டணி ஆயிரும். நமக்கு வந்து பாதிக்கப்பட்ட அதிமுக பாதிக்கப்பட்ட நிலைமையில் திருமாவளவன் மூலமாக ஷெடியூல் காஸ்ட் மக்களுக்கு ஓட்டு மீண்டும் வந்துருங்கிற ஆசையில் முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடியே ஸ்டாலின் முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடியே நடக்கிறதுக்கு முன்னாடியே ஒன்று சொன்னார். அப்போவே டாக்டர் ராமதாஸும் அன்புமணி ராமதாஸும் எடப்பாடி பழனிசாமிகிட்ட அலர்ட் ஆகிட்டாங்க. இவர் இப்படி ஒரு எண்ணத்தை மனசில் வச்சுட்டு இருக்கிறாரு, அந்த புள்ளிக்குள்ளே இருந்து இவர் நகர்றாரு. அவர் இந்த அணி தோத்ததுக்கு பாஜகவும் பாமகவும் காரணம் நினச்சிக்கிட்டு
சி வி சண்முகத்தை வச்சு பாஜகவையும் பாமகவையும் விமர்சனம் பண்ணுறாருங்கிற என்ற உண்மையை டாக்டர் ராமதாஸும் அன்புமணி ராமதாஸும் துல்லியமாக பக்காவாக விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ அவங்க அதை திருப்பி கொடுக்குறாங்க. அதுதான் இன்றைக்கி நெய்வேலி போராட்டத்தில் வந்து அன்புமணி ராமதாஸ் சொல்லும்போது இந்த நிலம் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர் சமூகம் சார்ந்த அல்லது அவர் இடம் சார்ந்த நிலம்னா எதிர்ப்பாடான்னு எடப்பாடி பழனிசாமியை டைரக்டர் அடிக்கிறதுல இருந்தே அவர் வந்து சி வி சண்முகம் கே பி முனுசாமியும் நத்திங்கிற புள்ளிக்குள்ளே வர்றார். நான் மீண்டும் சொல்கிறேன், சி வி சண்முகத்தையும் கே பி முனுசாமியும் நத்திங்கிற புள்ளிக்குள்ளே நான் எடுக்கலை. நான் அவங்கள விமர்சனம் பண்ணுவேன், நண்பர் தந்தை பெரியாருக்கு பாரதத்தினம் கேட்டிங்களா, என்னாச்சு சொல்லிட்டு இருக்கீங்களா, தூங்கிட்டீங்களா, கும்பகர்ணன் அது மாதிரி ஆயிட்டீங்களா, கே பி முனுசாமி ஐயா அவர்களெல்லாம் கேட்டுட்டு இருப்பேன். பட் அவர் ஃபோல்ஸு கிருஷ்ணகிரிலங்கிறது என்னோட கருத்து. அதே மாதிரி சி வி சண்முகமும் ஒரு ஃபோல்ஸ் தாங்கிறது என்னோட கருத்து. இப்போ இதில் வந்து பாமக விஷயத்தில் இவங்க மட்டுமே போதும், பாமக வேண்டானே முடிவெடுக்க போகிறாரா இல்லை பாமகவும் வேணுங்கிற முடிவுக்கு எடப்பாடி பழனிசாமி வரப்போகிறாங்கிறது தான் இதில் பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. வரும் நாட்களில் தான் அதை நம்ம சொல்ல முடியும். பட் பாமக என்ன நினைக்கிறாங்கன்னா 2026 அன்புமணி ராமதாஸ் சீஃப் மினிஸ்டர்னு சொல்கிற மாதிரி ஒரு அணியம் வேணும். அப்போ பாஜக கூட நின்னா கூட அதை மூவ் பண்ணிக்கலாம். ஏன்னா 2016 கூட டாக்டர் தமிழிசை வந்து அன்புமணி சீஃப் மினிஸ்டர் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. தெளிவாக சொல்கிறேன், அன்றைக்கி நம்ம வந்து பாஜக தரப்புக்கிட்ட பாஜக தலைமையில் டாக்டர் தமிழிசை எல்லாத்துக்கிட்டமே அவங்க எம்பிசி பார்ட்டி, இது பிசி பார்ட்டி, ஒர்க் அவுட் ஆகாது, இதுக்கு வந்து கொங்கு மண்டலத்திலையும் சவுத்துலேயும் செல்வாக்கு இருக்குது, பிசி நாடார்களும் பிசி வெள்ளாளர் கொண்டவர்களும் இங்கே சப்போர்ட் பண்ணுறாங்க, அது எம்பிசி வன்னியர்களோட அதிக சப்போர்ட்டை பெற்றது. டாக்டர் ராமதாஸ் எல்லா சமூகத்துக்கும் ஒட்டுமொத்த தமிழகத்துக்கும் போராடுறாரு, அது வேறு விஷயம். ஆனால் சப்போர்ட் பேஸுங்கிறது இது தான், இது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு 2016 பாஜக அன்புமணி ராமதாஸ் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக சொல்கிறது. இந்த கருத்து எல்லாம் நாம் இதை பிரசன்ட் பண்ணும்போது அன்னைக்கு தமிழக பாஜக தலைவராக இருந்த டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அதை ஏற்றுக்கிட்டாங்க, டெல்லி தலைமைக்கும் அதை ஏற்றுக்கிட்டாங்க. டாக்டர் ராமதாஸ் கூட பல ரூட்டில் வந்து அன்புமணியை பாஜக சொல்லாதான்ற ஒரு எதிர்பார்ப்பு அவங்களுக்கு இருந்தது. அவர் கொடுத்த அந்த லிஸ்ட்டில் கூட நாம் தமிழர் பாஜகலாம் இருந்துன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நாம் தமிழர் விஷயமும் அவர் எடுத்த முடியல, இன்றைக்கி எங்கேயோ போயிட்டார், அடுத்த ஜம்பும் பார்த்துருவாருன்னு தமிழக அரசியல் உலகமே எல்லாரும் உள்ளுக்குள்ளே தெரிஞ்சுக்கிட்டு வெளியே சொல்ல முடியாமல் அப்படி இருக்கக்கூடிய அளவுக்கு அன்றைக்கி தனிச்சு போட்டிங்கிற முடிவை அவர் எடுத்தார். 2016 கூட பாமக தரப்பினர் வந்து நாம் தமிழர் சீமானை வந்து அன்புமணியை அக்செப்ட் பண்ண வச்சிடலான்னு கடுமையாக முயற்சி பண்ணாங்க. அப்பவும் சில விஷயங்களில் அதாவது சீமானை பொறுத்தவரை நாமே மாற்றி நாம் தமிழர் மாற்றேங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறாரு. பட் ப்ரெஷர் அவருக்கு ரொம்ப இருந்தது, அதை ஓவர் கம் பண்ணி அவர் தனிச்சு நிற்கிறார். இப்போ அவங்க வந்து 2026 தனிச்சு போட்டிங்கிற புள்ளிக்குள்ளே போகிறாரு. அப்படி போகணும்னா அவங்க வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அணிக்குள்ளே போக முடியாது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சியாக இருக்கார், முதலமைச்சராக இருந்தவர். அந்த அணிக்குள்ளே பார்லிமெண்ட்டுக்கு போயிட்டாலே நீங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி சீஃப் மினிஸ்டராக ஒத்துக்கிட்ட மாதிரி ஆகிப்போம். அப்போ உங்களோட இது என்னென்னா திறமையான அன்புமணி சிஎம் கேண்டிடேட்டாக வரணுங்கிற புள்ளிக்குள்ளே நீங்கள் நிற்கிறீங்க. ஆக இந்த புள்ளிக்குள்ளே அவங்க நாங்கள் என்டிஏல தான் டெல்லியில் இருக்கிறமே தவிர இங்கே இல்லைன்னு சொன்னால் இங்கே யாரையும் நாங்கள் சிஎம் கேண்டிடேட்டாட்டு ஏற்றுக்கிட்டு யாருக்கும் சப்பார்டினேட்டாக நாங்கள் இல்லைங்கிற புள்ளிக்குள்ளே அன்புமணி ராமதாஸ் வந்துட்டார். அவர் அந்த ப்ரெஸ் மீட்லேயும் கூட அதை சொன்னார், தெளிவாக சொல்லிட்டாரு, தெளிவாக வந்துட்டார். இதை நாம் ஏற்கனவே சொன்னோம், 10+1 கேட்பார் பேரம் பேசுகிறதா இருந்தாங்கன்னா, 10+1 கேட்பார், அந்த அளவுக்கு ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பாக இருப்பாங்க. அவங்கள மீறி எடப்பாடி பழனிசாமி வடக்க நிற்க முடியுமாங்கிறது கேள்விக்குறி தாங்கிறது நம்ம சொன்னோம். இதே புள்ளியை தான் தினகரன் இன்றைக்கி சொல்கிறார், அந்த ஒரு தொகுதிக்காக பெண்ண எடப்பாடி தொகுதியில் ஜெயிக்கிறதுக்காக 10.5 கொண்டு வந்தார், கடைசி நேரத்தில் கொண்டு வந்தார். நான் 10.5 எதுக்கல்ல, வன்னியருக்கு இடஒதுக்கீடு எதுக்கல்ல, இது என்ன நேரடியாக நம்மளை விமர்சனம் பண்ண முடியாங்க, வன்னியருக்கு எதிரி வன்னியருக்கு எதிரின்னு ஒரு பொய் தகவலை பரப்பிட்டுருக்காங்க. அது நியாயம் இல்லை, ஏன்னா நம்ம நியாயத்தை சொல்கிறோம். 1931 சென்சஸில் வன்னியர் 17%ன்றாங்க. அப்போ நீங்கள் ஜாதிவாரி கணக்கெடுத்து நடத்தீங்கன்னா அதுக்கு தக்கன ப்ரொபோஷனேட்டாக கொடுத்துட்டு போங்க, யார் உங்களை தவறுன்னு சொல்கிறாப்புல. அப்போ அதை எடுக்காது யார் தப்பு, எடப்பாடி பழனிசாமி தானே. அப்போ அவர் ஜாதிவாரி கணக்கெடுப்புக்காக குலசேரன் கமிட்டின்னு ஒன்று போட்டு அதை இது பண்ணி அவர் பண்ணுவாருன்னு பார்த்தா, திடீர்னு ஜாதிவாரி கணக்கெடுப்பை குப்பை கூடையில் தூக்கி போட்டுக்கிட்டு ஒரு முடிவு எடுத்தாருன்னா அப்போ நாம் அதை எப்படி அப்போஸ் பண்ணாமல் இருக்க முடியும்? கண்டிப்பாக நாம் அந்த புள்ளிக்குள்ளே அப்போஸ் பண்ணுறோம். ஏன்னா அதே இதில் 1 year 17% வந்துட்டு கொடுத்துட்டாங்கன்னா நியாயம், வெளிப்படையாக இருந்துட்டு போகும், எல்லாருக்குமே அது மனசுக்கு எந்த வருத்தமும் யாருக்கும் இருக்காது.
பொய்யா அவங்களுக்கு குறைஞ்ச எண்ணிக்கை லோனு கொடுத்துட்டாங்களோ. அப்போ மருது பாண்டியர் இன்ஜினியர் நம்ம தம்பி ஒருத்தர் வந்து முகலத்தோர் இதை வந்து அம்பாசங்கர் தப்பாக சொல்லியிருக்கிறாரு, அம்பாசங்கர் வந்து வன்னியர், அவர் வந்து முகலத்தோர் எண்ணிக்கை வந்து குறைஞ்சதாட்டு காட்டியிருக்கிறாரு, அது போய் ஜாதிவாரி கணக்கெடுக்குன்னு அவர் கேட்குறாரு. அதே புள்ளிக்குள்ள கோவை சென்னியன் வந்து அம்பாசங்கரை பற்றி பேசும்போது அவர் வன்னியர் நாடார் அதிகன்னு சொல்லிட்டாரு, வெள்ளாளக்குன்றரோட நாடார் குறவு தான், வெள்ளாளக்குன்றரோட நாடார் அதிகன்னு அவர் வெள்ளாளக்குன்றர் மேலே உள்ள எதிர்ப்பில் அம்பாசங்கர் சொல்லிட்டாரு. இன்றைக்கி இருக்குது, நான் இருக்க ஸ்டேட்டை தான் சொல்கிறேன், எதுனா வெள்ளாளக்குன்றருக்கும் வன்னியருக்கும் குறவத்தை உண்டு பண்ணதுக்கு ரவீந்திரன் துரைசாமி தெற்கு இருந்து வந்து பண்ணுறாங்களா யாருன்னு சொன்னால் அது நியாயம் இல்லை. கோவை சென்னியனுக்கு ஸ்டேட்மெண்ட் அப்படியே இருக்குது. அதே மாதிரி அம்பாசங்கர் கொடுத்த பல ஸ்டேட்மெண்ட்டும் நாடார்களை கிறிஸ்தவ நாடார்கள் பார்வையில் இருந்தாங்க. நாடார்கள் 63 தான் இந்த நாடாரை காமராஜ் பிசியில் சேர்த்தாரு, 83 தான் கிறிஸ்தவ நாடார்களை மக்கள் தலைமை எம்ஜிஆர் வந்து திருச்செந்தூர் தேர்தல் வெற்றிக்கு பிறகு சேர்த்தாரு. அப்போ அம்பாசங்கர் வந்து எம்ஜிஆருக்கு எதிராக கிறிஸ்தவ நாடார்களை மட்டும் பிசியில் சேர்த்துட்டாரு, அரசியல் அதிகாரத்துக்கு அச்சப்பட்டு எம்ஜிஆர் பண்ணிட்டாரு. இது திருச்செந்தூர் இடைத்தேர்தலுக்காக பண்ணார், குமரியானந்தன் காரணம், மாப்போசி காரணம்லாம் அறிக்கை விட்டார். ஜாதி ரீதியாக அம்பாசங்கருங்கிற வன்னியர் விட்ட அறிக்கை தான், அதை நம்ம சொல்கிறோம். அப்போ இப்படி அறிக்கை கொடுக்கக்கூடியவர் அந்த கமிஷன் ரிப்போர்ட்டில் இருக்கும்போதும் கோவைச்செழியன் போன்றவங்க சொன்னதுக்கு ஒரு அர்த்தம் இருக்க தான் செய்யுது. எனிவே இந்த குழப்பம்லாம் வேண்டாம், என்ன வேணும்னா ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தியிருக்கணும், அதுதான். நாம் இந்த புள்ளிக்குள்ள வண்ணார் வலையர் நாவிதர் போயர் ஒட்டர் வீட்டு கவுண்டர் ஊராளி கவுண்டர் தொட்டிய நாயக்கர் மருத்துவர் மங்களா வேட்டுவ கொண்டர் முக்குவர் பரதவர் பரதவராஜகுலம் மீனவர்னு காரணிகர் இந்த மாதிரி பல பிரதட்டப்பட்ட எம்பிசி சமங்களுக்காக நம்ம தொடர்ந்து போராடிட்டு தான் இருக்கோம். அந்த அந்த இஷ்யூவில் எடப்பாடி பழனிசாமி ஒரு சமூக நீதி பார்வை இல்லாமல் சமூக நீதி சூறையாடல் இருந்தாலும் பரவாயில்லங்கிற புள்ளிக்குள்ள கடைசி நேரத்தில் ஒரு லாஜிக் இல்லாமல் மற்ற சமூகங்களுக்கு ஒரு டிரான்ஸ்பரன்ட் வெளிப்படைத்தன்மை இல்லாமல் எடப்பாடி தொகுதியில் ஜெயிக்கிறதுக்காக அவர் பண்ணிட்டாரு. அதைத்தான் தினகரன் சொல்கிறார். அப்போ தினகரன் என்ன சொல்கிறாருன்னா பாமக விஷயத்துக்கு பயந்து தான் அதை பண்ணிட்டதா சொல்கிறார். ஆமாம், அப்போ நீங்கள் வந்து 96 என்ன ஆச்சுன்னா அங்கே வந்து வன்னியர்கள் ஒரு புரட்சி பண்ணும்போது ஐ கணேசன் நம்ம நண்பர் தான், அதிமுகவில் இருந்து வந்தவர், அவர் வந்து பாமக டிக்கெட்டில் நிற்கிறாரு, டாக்டர் ராமதாஸ் கடைசி நேரத்தில் கொடுக்குறாரு, அவர் ஜெயித்துடுறாரு, எடப்பாடி பழனிசாமி ரெட்டாலையில் 3வது போயிடுறாரு. ஐ கணேசங்கிற வன்னியர் கம்யூனிட்டி சேர்ந்தவர் அங்கே எம்எல் அங்கே வந்து ஜெயித்துடுறாரு பாமக டிக்கெட்டில், எடப்பாடி பழனிசாமி 3வது போயிடுறாரு. இப்போ நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இந்த 10.5 கொடுத்ததுனால எடப்பாடியில் வந்து அவர் 100,000 ஓட்டு கிட்ட 94,000 ஓட்டு நினைக்கிறேன், 100,000 ஓட்டு வித்தியாசத்தில் எடப்பாடி பழனிசாமி ஜெயிக்கிறாரு. உள்ளாட்சி தேர்தலில் வந்து பாமக வெளியேறினதும் சி வி சண்முகம் விழுப்புரத்தில் தாக்கு பிடிச்சு நிற்கிறாரு, எடப்பாடி பழனிசாமியால் எடப்பாடியில் தாக்கு பிடிச்சு நிற்க முடியல. நான் சி வி சண்முகத்தை டிடிவி தினகரன் பழைய எண்ண ஓட்டத்தோட கிண்டல் அடிக்கிறாரு, பழையத்தில் டிடிவி தினகரனுக்கு தூரத்து ஆட்கள்கிட்டலாம் போய் நின்றுருப்பாங்க, அது உண்மைதான் நமக்கு தெரியும். அவர் அந்த புள்ளிக்குள்ளே கிண்டல் அடிக்கிறாரு, அது அவருக்கு ஸ்டைலு. நம்ம வந்து அவர் எடப்பாடியில் சாதித்ததை விட டிடிவி தினகரன் வந்து இவர் சி வி சண்முகம் வந்து விழுப்புரத்தில் சாதித்தாருங்கிற புள்ளியை நாம் இன்றைக்கி நாம் ஒரே சீராட்டு அதை பதிவு பண்ணுறோம். ஆன் த ஹோல் டிடிவி தினகரனுக்கு பார்வை என்னன்னா நீங்கள் எடப்பாடியில் ஜெயிக்கிறதுக்கும் உங்களுக்கு பாமக வேணும், பாராளுமன்ற தேர்தலில் வட தமிழகத்தில் ஒரு 15 தொகுதிக்கு மேலே 2வது இடத்த நீங்கள் தக்க வைக்கணும்னா 20 தொகுதினே கொடுத்துடலாம், ஏன்னா மற்ற தொகுதியிலே உங்களுக்கு ஒன்றும் பெருசாக இல்லைங்கும்போது பாமக ஆதரவு இல்லைன்னா ஒரு 15-20 தொகுதிக்குள்ளே நீங்கள் வந்து 2வது இடத்தையே தக்க வைக்க முடியாதுங்கிற புள்ளியில் தான் டிடிவி தினகரன் பேசுகிறாரு. ஏன்னா டிடிவி தினகரன் இந்த புள்ளியில் ஏன் பேசுகிறாருன்னா 2019 முன்னாடி டிடிவி தினகரன் சார்பாக தங்கத்தமிழ்ச்செல்வன், நம்ம தங்கத்தமிழ்ச்செல்வன் அவங்க கட்சியில் இருந்தார், கமலஹாசன் தென் அன்புமணி ராமதாஸ் 3 தலைவர்களும் கூடி ஒன்றா பேசினாங்க. அப்போ அவங்க ஒன்றா சேர்ந்திருப்பாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இங்கே மாட்டியிருப்பார். ஆமாம், அப்போ அந்த கிட்டத்தில் பாமக என்ன முடிவு எடுத்தாங்கன்னா 7+1 ராஜ்யசபா ஜெயலலிதா மாதிரி இல்லாமல் நாணயமாக தந்துருவாருங்கிற ஒரு புள்ளியிலையும், அடுத்த கட்டம் வந்து தர்மபுரியில் ஜெயிக்கணும்னா அது இவர் டிடிவி தினகரனுக்கு தர்மபுரியில் செல்வாக்கு இல்லை, அந்த தர்மபுரி செல்வாக்கு வந்து பொங்கலாளுமத்தில் எடப்பாடி பழனிசாமி தான் இருக்குங்கிறதுல அவங்க சேர்ந்தாங்க. அதுக்கு பிறகு 19 நிலைமையில் வந்து ஆனஸ்டாக ராஜ்யசபா கொடுத்துட்டார். நம்ம அதில் எடப்பாடி பழனிசாமி அன்னைக்கும் குறை சொல்லலை, இன்னைக்கும் குறை சொல்லலை, இன்னைக்கும் குறை சொல்ல மாட்டேன், ஆனஸ்டாக நியாயமாக வார்த்தையை வந்து காப்பாற்றிட்டார். ஆனால் அவரால் தர்மபுரியில் பொங்குவேளாளர் கொண்ட வாக்குகளை டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்க முடியல, மக்களவைத் தேர்தலில் அவர் கண்ட்ரோலில் இல்லை. அப்போ இந்த சூழ்நிலையில் அன்புமணி ராமதாஸ் என்ன பார்க்குறாருன்னா
2004 மாதிரி திமுக காங்கிரஸ் அலையன்ஸுக்குள்ள போனால் ஜெயித்தரலாம். திருமாவளவன் தப்பு செய்கிற மாதிரி நடிப்பாரு, தவிர தப்பு பண்ண மாட்டார். அவரும் கில்லாடி தெரியும். அந்த வெற்றி வீரர் அந்தஸ்து திமுக மட்டுமில்ல, காங்கிரஸோட சேர்ந்து தான் நமக்கு வந்திருக்கு. அதனால அப்படி தான் நம்ம போனோம். சீமானுக்கு ஒரு எழுச்சி வந்துடக்கூடாது, அதை மட்டம் தட்டணுங்கிறதுக்காக ஒரு பேச்சுக்களை பண்ணி ஒரு போக்கஸை மாற்றிக்கிடுவாரே தவிர, போக்கு காட்டுவாரே தவிர, அவர் திமுக கூட்டணியோட தான் அவர் நினைப்பாருங்கிற புள்ளியில தான் அவரும் அந்த புள்ளிக்குள்ளே போயிட்டு இருக்கிறார். ஸோ இது ராமதாஸ் விரும்பின அந்த கூட்டணிங்கிறது வாய்ப்பதுக்குள்ள வாய்ப்பு வந்து மிக மிக குறைவு. அப்போ அந்த கூட்டணி வெற்றி கூட்டணியாக 2004 இருந்தது. அந்த கூட்டணி இல்லாமல் ஜெயலலிதா கூட சேர்ந்தே 2009 ஒன்றும் இல்லை. 2019 இபிஎஸ் ஓபிஎஸ் கூட சேர்ந்து, அது இபிஎஸ் நம்பி சேர்ந்து, அவங்களுக்கு ஒன்றும் இல்லை, இபிஎஸ்க்கு ஒன்றும் இல்லை. அப்போ மீண்டும் இந்த கூட்டணியில் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் எப்படி ராமதாஸ் களங்காணுவார்? ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்புன்னு சொன்னால், நீங்கள் இந்த புள்ளியில் 2009 திமுக தான் ஆளுங்கட்சியாக இருந்தது, ஜெயலலிதா எதிர்கட்சியாக இருந்தாங்க. ஆனால் ஒரு சீட்டு கூட ஆளுங்கட்சி எதிர்ப்புங்கிற புள்ளியில் பாட்டாளிமன்றத்தால் ஜெயிக்க முடியல. அப்போ ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்புங்கிற சமூக வலைத்தளங்கள்லையும் அந்த ஊடகங்கள்லையும் யூடியூபர்ஸ் பண்ணுறதுலையும் பிளேயரான அன்புமணி ராமதாஸும் டாக்டர் ராமதாஸும் ஏமாற தயாரில்லை. அப்போ அவங்க அவுட்ரைட்டாக திமுக காங்கிரஸ் கூட்டணிக்குள்ள ஒரு இடத்த எதிர்பார்த்தாங்க. இல்லைன்னு சொல்லும்போது எடப்பாடி பழனிசாமியெல்லாம் பெரிய முக்கியத்துவம் கொடுத்து பேசலை. ஸோ எடப்பாடி பழனிசாமியை பிளேயரான அன்புமணி ராமதாஸும் டாக்டர் ராமதாஸும் பெரிய முக்கியத்துவம் கொடுத்து பேசாத போது, அதிமுக ஓட்டு நாளாக போயிட்டுன்னு அவங்க சொல்லும்போது தினகரன் இந்த அரசியல் சூழ்நிலையை சரியாக புரிஞ்சுக்கிட்டார். பொலிட்டிக்ஸ் மூவ்ஸ் அண்ட் கவுண்டர் மூவ்ஸுங்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டுமல்ல, டிடிவி தினகரனுக்கும் பொருந்தோம். கவுண்டர் மூவ்ஸுங்கிறது அதனால் அவருக்கு தானே நம்ம சொன்னதுக்கு மறுக்காண்டா, டிடிவி தினகரனுக்கும் அந்த கவுண்டர் மூவ்ஸுங்கிறது பொருந்தோம். அப்போ டிடிவி தினகரன் இப்போ என்ன திட்டம் போடுறாருன்னா, வடக்க வன்னியர் தெற்க தேவர்னு அன்புமணி ராமதாஸ் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டுங்கிற சொல்லியோ சொல்லாமலோ சொல்ல மாட்டாங்க. அவர் அந்த இடத்துக்குள்ளே நின்று பார்லிமெண்ட் எலெக்ஷனில் நின்று அவர் அங்கெல்லாம் கன்சல்டேட் பண்ணிட்டாங்கன்னா 26 அவர் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டாட்டு அவர் நிற்கிறதுல எந்த பிரச்சனையும் இருக்காது. அதே மாதிரி இவங்க வந்து சவுத்தில் நின்று தேவர் தெற்க தேவர்னு கன்சல்டேட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கும் 26 பன்னீர்செல்வத்தை முன்னிறுத்ததில் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ இப்படி ஒரு சிச்சுவேஷனை வந்து அன்புமணி ராமதாஸும் விரும்புகிறாரு, டாக்டர் ராமதாஸும் அதுதான் சொல்கிறாரு. 26 அன்புமணி சீஃப் மினிஸ்டருங்கிற அந்த புள்ளிக்குள்ளே வர்றது மாதிரி தான் கூட்டணி அமைப்புன்னு சொன்னால், அதுக்குள்ளே எடப்பாடி பழனிசாமி இல்லைன்னு தெரியுது. அப்போ இந்த தினகரன் இந்த புள்ளிக்குள்ளே பாமக இல்லைன்னா நீங்கள் ரொம்ப சிரமப்படுவீங்கிறத தெள்ள தெளிவாக சொல்கிறாரு. இதைத்தான் 2019 வந்து ரெண்டாவது இடத்தை தக்க வைக்கிறதுக்கு தான் தினகரனுக்கு அச்சப்பட்டு தான், ஆர்கே நகர் வெற்றி வீரர் தினகரனுக்கு அச்சப்பட்டு தான் இந்த பாமகவோட முடிவு எடுத்தார். அது பலன் இல்லைங்கிற போது அன்புமணி ராமதாஸ் எடப்பாடி பழனிசாமியை மக்களை வேணா இவருக்கு ஓட் டிரான்ஸ்பரிங் சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி கிடையாது. இதைத்தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். இதைத்தான் காங்கிரஸும் கருதுறாங்க, அழகிரி அண்ணனும் கருதுறாரு. உங்கள் ஓட்டெல்லாம் இந்துத்துவால் கரைஞ்சிட்டு தமிழ் தேசியத்தில் கரைஞ்சிட்டுங்கிறத அழகிரி அண்ணனும் அந்த கருத்தை சொல்கிறார். தமிழ் தேசியங்கிறத அண்ணன் சொல்லலை, நான் தான் அதை சொல்கிறேன். காரணம், அவர் 10 பொதுவாக கரைஞ்சிட்டுங்கிறத சொன்னார், இந்துத்துவாவை ஸ்பெசிஃபிக்காட்டே சொன்னார். அதே மாதிரி பாமக வந்து 2019 அனுபவத்துக்கு பிறகு பிரயோஜனம் இல்லை எடப்பாடி பழனிசாமியாலன்னு இருக்கிறாப்புல. அப்போ இந்த அணி மீண்டும் செட் ஆகணும்னா 10+1 அன்புமணி கேட்பார். தான் வந்து 2026 சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் ஆகிட்டு நிற்கக்கூடிய அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி டீல் பண்ணுவார். அதற்கு எடப்பாடி பழனிசாமி சம்மதிக்கலைன்னா அவங்க ஒரு 15 சீட்டு கூட தங்களுக்கு செல்வாக்கான சீட்டில் கண்டஸ்ட் பண்ணலாங்கிற முடியல. வடக்க வன்னியர் தெற்க தேவர்னு ரெண்டு பெரும்பான்மை சமூகங்களும் வந்து பன்னீர் தினகரன் ஒரு சைடு ஆட்டும், இவர் அன்புமணி ராமதாஸ் ஒரு சைடு ஆட்டும், இங்கே நின்று 26 மையமாக வச்சு தங்களை அரசியல் சக்தியாட்டு நிலைநாட்டக்கூடிய அளவுக்கு ஒரு முடிவு எடுப்பாங்க. இதுக்குள்ளதான் அண்ணாமலை வந்து என்ன பார்க்குறாருன்னா, வைடர் இந்தியா வேணும், எல்லாரும் வேணும், எல்லாருக்கும் இந்தியாவுக்குள்ள மரியாதை வேணும், மோடி பிரதமர்கிற புள்ளியில் தான் ஜெயிக்க முடியும்னு அண்ணாமலை நினைக்கிறாரு. ஸோ அதே வேளையில் எடப்பாடி பழனிசாமிக்கு டெல்லியில் கிடைச்ச பெரிய முக்கியத்துவம் அது நியாயமானது தான். அவர் என்டிஏக்கு ஒரு கிரெடிபிலிட்டி கொடுத்தாரு. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம பொசிஷன் இங்கே என்னங்கிறதுல ஒரு சந்தேக இது வந்து பன்னீர் தினகரன்லாம் இருக்கும்போது வந்து அன்புமணிக்கு ஆதரவான அறிக்கை நெய்வேலியில் விட்டார். இப்போ இதை கரெக்டாக பேசி அன்புமணி இல்லைன்னா நீங்கள் அதிமுக எடப்பாடி பழனிசாமி இல்லைன்னு ஸ்ட்ராங்காக பாமகவை ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காருன்னா, தினகரனுக்கு திட்டம் வடக்க வன்னியர் தெற்க தேவர்னு ஓபிஎஸ்ஐ முன்னிறுத்தி தக்கையும்
அவரு சப்பார்டினேட்டா இருக்க தயாராயிட்டார். ஆமா, அவங்க அந்த இது ஆர்ப்பாட்டம் எல்லாமே ஒத்துக்கிட்டாரு. அது மட்டும் இல்ல, ஃபைட்டு பன்னீர்செல்வத்துக்கும் எடப்பாடி பழனிசாமிக்காங்கிறதையும் அவர் ஒத்துக்கிட்டாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் மூவ் அந்த நேரம் ரொம்ப ஸ்மார்ட்டா பண்ணியிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி என்ன நினைச்சாருன்னா, பிரிமிஸ்டர் கேண்டிடேட் இல்லாம கூட்டணி இல்லாம 6% போயிருவாரு டிடிவி நேரம் நினைச்சாருல. டிடிவி நேரம் இன்னும் பிரிமிஸ்டர் கேண்டிடேட் மோடி எதிர்பார்க்காரு, அதுல மாற்றம் இல்லை. அதுக்குள்ள எடப்பாடி பழனிசாமி வந்து தினகரனுக்கும் பன்னீர்செல்வத்துக்கும் பிஎம் கேண்டிடேட் கிடைச்சிடக்கூடாது, பிஎம் கேண்டிடேட் மோடி கிடைச்சிடக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு முடிவு பண்ணி, அண்ணாமலை கிட்ட உங்களுக்கு வேணா நான் நீங்கள் கேட்குற சீட்டை தாமரைக்கு தந்துடுவேன், எத்தனை சீட்னாலும் ரெட்டையலகத்தில் தந்துடுவேன், ஆனால் நீங்கள் எனக்கு ஒன்று மட்டும் பண்ணி கொடுங்க, பன்னீர்செல்வமும் டிடிவியும் ஆளாயிடக்கூடாது, அவங்க ஆளாயிட்டானா 26 எனக்கு ரொம்ப பாதிக்கும், அதனால் பாஜகவுக்கு நான் உங்களுக்கு தந்துடுறேன்னு கூட ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி அதை தடுக்கக்கூடிய மூவிலையும் அவர் பண்ணலாம். அண்ணாமலை என்ன முடிவெடுக்கிறாருனாலும் அவர் பாஜகவுக்கும் மோடிக்கு லாபத்துக்கான ஒரு முடிவு தான் எடுப்பார். அப்படி ஒரு முடிவை எடப்பாடி பழனிசாமி எடுத்தாருன்னா, பாமக பன்னீர்செல்வம் அமமுக கூட்டணிங்கிறதுல நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டு பெரும்பான்மை சமுதாயங்களும் 10.5 உள்ள கசப்புகளை மறந்து அரசியல் நிர்பந்தம் காரணமாக ஒன்னாட்டு கைகோர்க்க வாய்ப்பு உண்டு. அதை பன்னீரோட கன்சல்ட் பண்ணிட்டு தான் தினகரன் பேசுறாரு. பன்னீரும் தினகரனும் ஒத்த கருத்துல தான் சொல்றாங்க. மேலாண் பன்னூட்டி ராமச்சந்திரன் போன்றவங்களும் இதற்கான ஒர்க் அவுட்டை பண்ணுவாங்க. ஸோ தினகரன் அங்கே எடுத்திருக்கிறது ஒரு பெரிய மூவு. அந்த மூவோட காட்சிகள் எப்படி அமையுது, அண்ணாமலை இதை எப்படி டிஃப்யூஸ் பண்ணுறாரு, எடப்பாடி பழனிசாமி இதை எப்படி டைல்யூட் பண்ணுறாரு, இதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். சார் ரொம்ப நன்றி சார். நிறைய விஷயங்களை வந்து இது இப்படி தான் நடக்கும்னு நீங்கள் முன்கூட்டியே கணிப்பீங்க, நிறைய விஷயங்களை வந்து ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணுவீங்க. இப்போ இந்த விஷயமும் வந்து நீங்கள் முன்னாடி நம்ம நிறைய நேர்காணல்களை நம்ம நேர்காணலில் கூட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருந்தீங்க, அப்படி ஒரு விஷயம் தான் நடந்திருக்கு. ஸோ இனிமேல் என்ன நடக்கும்னு பார்ப்போம் சார். நன்றி சார். நிச்சயமாக ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து டாக்டர் ராமதாஸ் பிறந்தநாளுக்கு மாலை நேரத்தில் கொடுத்த அந்த வாழ்த்துக்கள் தான் திருப்புமுனை. பிறந்தநாள் வாழ்த்துக்களும் அரசியல் அரங்கத்தில் திருப்புமுனை ஆகும். அதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி ரேட்டல்ட் ஆயிட்டாரு. அதை டிடிவி தினகரன் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி காய் நிறுத்தி அன்புமணிக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து அந்த அரசியலை கொண்டு போகிறாரு. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ரொம்ப நன்றி சார்.